ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோணா அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி என்ன பார்க்க போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மொத்தம் ரெண்டு மாடல் எக்ஸாம் கனெக்ட் பண்ண தான் சொல்லியிருந்தோம். அந்த வகையில் இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு ஒரு மாடல் எக்ஸாம் இருக்குது, சரியா? ஸோ அந்த எக்ஸாமை நீங்கள் எப்படி அணுகணும் அப்படின்ற ஒரு தகவலை பற்றியும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர், சரியா? ஸோ அந்த டெஸ்ட்டுக்கு நான் ஓஎம்ஆருக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த டவுன்லோட் பண்ணி அந்த ஓஎம்ஆர் ப்ரிண்ட் எடுத்து வச்சிங்க, இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு வந்து ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட், அதாவது ஓவரலாக இப்போ நம்ம குரூப் எக்ஸாம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி தான், கரண்ட் அஃபேர்ஸ் முதற்கொண்டு எல்லா டாப்புமே வச்சுருக்கேன், சரியா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 200 கேள்விகள் இருக்கும், 200 முக்கியமான கேள்விகள் தான், சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த தேர்வு அணுகுத்து நம்ம என்னென்ன பண்ணோம், முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம், அதாவது ஈவினிங் 6 மணிக்கு தான் நான் ஆன்சர்க்கு போட போகிறேன், சரி? ஈவினிங் 6 மணிக்கு தான் ஆன்சர்க்கு போட போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அதுக்குள்ளே எதனா ஒரு 3 மணி நேரம், 10 மணிக்கு போட்டால் 10 மணிக்கே உட்காந்து எழுதணும் அவசியம் இல்லை, அது அந்தமாரி 10 மணிக்கு உட்காந்து எழுத்து நல்லது. இருந்தால் இல்லை சார், அந்த டைம் செட் ஆகுது அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் தொடர்ச்சியாக, சரியா? 1 ஹவர் எடுத்து, அப்புறம் பாத்ரூம் போகிறது, அப்புறம் தண்ணி குடிக்கிறது, அப்புறம் ஃபோன் எடுத்துணுன்றது, இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, சரியா? ஒரு டெஸ்ட்னா ஒரு முழு மனசோடு எழுதணும், சரியா? ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா 3 மணி நேரம் ஃபுல்லாக உட்காந்து டெஸ்ட் எழுதுங்க, சரியா? இல்லை எந்த விதமான தோய்வோ பயமோ இருக்கு வேணாம், 3 மணி நேரம் ஃபுல்லாக டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், சரியா? அதே மாதிரி ஒரு கொஸ்டின் தெரிலனா அடுத்த கொஸ்டின் டக்கு டக்குன்னு போயிட்டே இருங்க, ஒரே கொஸ்டினில் உட்காந்து ஓயமா நீங்கள் எடுக்காதீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு தமிழ், அப்புறம் ஜிகே, அப்புறம் மேக்ஸ், இந்த ஆர்டரில் வந்து என்ன பண்ணுங்கள், கொஸ்டின் அப்புறம் அணுங்க, சரியா? சரி, மேக்ஸ்னு ஒரு கொஸ்டின் ஈஸியாக இருக்குது தெரிஞ்சு அட்டன் பண்ணுவோம், ஒரு ஃபஸ்ட் கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் கஷ்டமாக இருக்கும், மூணாவது கொஸ்டின் அப்படியே உட்காந்துரும், சரியா? அதனால் என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு தமிழ், அப்புறம் ஜிகே, அப்புறம் மேக்ஸ், இந்த ஆங்கிளில் பாருங்கள், சரியா? அதே மாதிரி 3 மணி நேரம் தொடர்ச்சியாக எக்ஸாம் எழுதுங்க, ஓகே? அந்த என்ன டிஸ்டர்பன்ஸ் இல்லைனா, டிஸ்டர்பன்ஸ் ஏன் இல்லாத இடத்துல போய்ட்டு உட்காந்து தேர்வு எழுதுங்க, சரியா? அந்த ஓஎம்ஆர் ப்ரிண்ட் போட்டு அதில் எழுத பாருங்கள். அதேமாதிரி பிளாக் பென் யூஸ் பண்ணுங்கள், ப்ளூ பென் யூஸ் பண்ணாதீங்க, பிளாக் பெனில் ஜெல் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, பால் பாயிண்ட் பென், அது பந்து முனை பேனாக மட்டும் தான் பயன்படுத்தணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், சரியா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நல்லா மனசை ரிலாக்ஸாக வச்சுட்டு எழுதுங்க. இந்த டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இவ்வளோ மார்க் எடுக்கணும், அவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படிலாம் யோசிக்காதீங்க. நம்ம படித்ததை தப்பெல்லாம் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட மட்டும், ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக ஒரு ரிலாக்ஸாக ஒரு எக்ஸாம் எப்படி எழுதணுமோ அந்த ஆங்கில் எழுதுங்க. ப்ரெஷரோடு உட்காந்து அந்த தேர்வு எழுதாதீங்க, அது நமக்கு பலனை தராது, சரியா? இதெல்லாம் தான் நீங்கள் இந்த தேர்வில் கடைபிடிக்க வேண்டிய விஷயம். அப்புறம் வந்து பார்த்தோன்னா, ஆன்சர் கீ பார்த்துட்டு செக் பண்ணுங்கள், எதாவது தப்பு இருக்கா இல்லையான்றது பாருங்கள், சரியா? நீங்கள் செக் பண்ணது பண்ணலாம், இல்லை ஈவினிங் 6 மணிக்கு ஆன்சர் கீ விடுவேன், சரியா? ரெண்டுமே பண்ணுவோம். உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதை பார்த்துங்க, அது 6 மணிக்கு வெயிட் பண்ண முடியாது சார் அப்படின்னா, நீங்கள் உட்காந்து புக்கை எடுத்து ரெஃபர் பண்ணி பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கலாம். அப்படி இல்லையா, ஈவினிங் ஆன்சர் கீ விடுவேன், அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு தகவல் ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு. ஸோ இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இன்றைக்கி 10 மணிக்கு லைவ், சாரி, மாடல் எக்ஸாம் இருக்குது, 10 மணிக்கு ரெடியாக இருங்க. ஓஎம்ஆர்கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் போட்டு வச்சிங்க, ரெண்டு வச்சிங்க, ஏன்னா நம்ம 2 மாடல் எக்ஸாம் நடத்த போகிறோம், 2 போட்டு வச்சிங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு தகவல் ஷேர் பண்ண இந்த வீடியோ பதிவு. தேங்க்யூ.